ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் இன்னையிலிருந்து தலைவர் விஜய் ஆகிட்டாருங்க. எஸ் ஆமாங்க, இன்னைக்கு தளபதி அவரோட கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீக் நடந்த விஜய் மக்கள் இயக்க கூட்டத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனில் கட்சி பேரை பதிவு பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தளபதி விஜய் அவர் தொடங்கியிருக்கிற கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சிருக்கிறாரு. தளபதி அவர் தொடங்கியிருக்கிற கட்சியோட கொள்கைகள் பற்றியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வெளிப்படையான ஜாதி மதம் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்கும்னு தளபதி அவர் கட்சியோட கொள்கைகளாக அறிவிச்சிருக்கிறாரு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தளபதியோட கட்சி போட்டி போட போகிறது இல்லைன்னும், 2026ல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகிறதாகவும் அறிவித்திருக்கிறாரு. தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு இன்னும் சரியாக 2 வருஷங்கள் இருக்கிறதால தளபதி அவர் கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு இந்த 2 வருஷ காலம் சரியாக இருக்கும். அதை சரியாக கணக்கு பண்ணி தான் தளபதி அவசரப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாரு. தளபதியோட இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி நிறைய ஃபேன்ஸ்க்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில ஃபேன்ஸ்க்கு வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம், தளபதி அரசியலில் இறங்கின பிறகு சினிமாவில் இனி நடிக்க போகிறதில்லன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் மட்டும்தான் தளபதி ஃபேன்ஸ் சில பேருக்கு உறுத்தலாகவும் வருத்தமாகவும் இருக்கும். ஓகே ஃபேன்ஸ், தளபதி விஜயை இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. தளபதி விஜய் இப்போ தலைவர் விஜய் ஆகிட்டாரு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.